தொழில்நுட்ப கோளாறு காரணமாக செய்திகளை வழங்குவதில் ஏற்பட்ட கால தாமதத்திற்கு வருந்துகின்றோம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் நாகேஸ்வரன் ரமேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் கைதான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் பிணையில் விடுதலை. கைது நடவடிக்கை அடிப்படை உரிமை மீறும் செயல் என கஜேந்திரன் விசனம். தமிழர்களுக்கான தீர்வு பொதி இந்தியாவின் பங்கு பெற்றுதலுடனான பொறிமுறை அவசியம் என ஸ்ரீதரன் வலியுறுத்தல். மட்டக்களப்பில் ஆசிரியரும் மாணவர்கள் மூவரும் நீரில் மூழ்கி பலி. சுற்றுலா சென்றபோது படகு கவிழ்ந்ததால் துயர சம்பவம். தீவிரமடையும் ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சாரம். தமிழ்நாட்டு பாஜக தலைவருக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் தீர்மானம். அமெரிக்க விமானப்படையினர் சுட்டுவீழ்த்திய மர்ம பொருள் தாமே உத்தரவிட்டதாக கனேடிய பிரதமர் விளக்கம். இனி விரிவான செய்திகள். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பின்னர் ஏற்படுத்தப்பட்ட 13வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக பல வாக்குறுதிகள் அளிக்கப்பட்ட போதிலும் 3 தசாப்தங்களாக அதற்கான எந்தவொரு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என தமிழரசுக் கட்சியின் ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய இன பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வை எட்டுவதற்கான தீர்வு பொதியொன்றை இறுதி செய்வதற்கு வடக்கு கிழக்கு தமிழகம் புதுடில்லி புலம்பெயர் தேசங்கள் ஆகிய தரப்புகளை உள்ளடக்கிய கூட்டு பொறிமுறை ஒன்று ஏற்படுத்தப்படுவது அவசியம் எனவும் அவர் கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள இந்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோரை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். தற்போது கூட 13வது திருத்தச் சட்டத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடைமுறைப்படுத்துவதாக அறிவித்து சொற்ப காலத்திற்குள்ளேயே பௌத்த பிக்குகள் அதற்கு எதிராக போராட்டத்தினை ஆரம்பித்துள்ளார்கள் எனவும் இந்திய தரப்பினரின் கவனத்திற்கு சிவஞானம் ஸ்ரீதரன் கொண்டு வந்துள்ளார். ஆகவே ரணில் விக்ரமசிங்க எதிர்காலத்தில் 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பார் என்று எதிர்பார்க்க முடியாது எனவும் அத்துடன் அவரது செயற்பாடுகளும் இரட்டை தன்மை கொண்டவையாகவே உள்ளன எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். இவ்வாறான நிலையில் தமிழர்களை பொறுத்தவரையில் 13வது திருத்தச் சட்டத்தை அரசியல் அபிலாஷைகளுக்கான தீர்வாக ஏற்றுக்கொள்ள முடியாதெனவும் சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே சமஷ்டி அடிப்படையிலான தீர்வொன்றையே பெற்றுக்கொள்ள வேண்டுமென்பதில் உறுதியாக இருக்கின்றோம் எனவும் அதற்காகவே தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக ஆணை வழங்கி வருகின்றார்கள் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கு உடனடியாக சந்தர்ப்பம் ஒன்றை ஏற்படுத்தி தருமாறு இந்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோரிடத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டெலோ தலைவர் செல்வம் அடிக்கலைநாதன் மற்றும் இபிஆர்எல்எஃப் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோரே இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள இந்திய இணை அமைச்சர் எல் முருகன் மற்றும் அண்ணாமலை ஆகியோருக்கும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் குடிசார் சமூகங்களின் பிரதிநிதிகள் ஆகியோருக்கும் இடையில் யாழில் இடம்பெற்ற இராப்போசன விருந்துபசாரத்தில் பல்வேறு விடயங்கள் குறித்து சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன்போது இணையமைச்சர் முருகன் மற்றும் அண்ணாமலையுடன் உரையாடிய செல்வம் அடைக்கலநாதன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் இந்தியாவின் மேற்பார்வையுடன் பொறிமுறையொன்றை உருவாக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு எதிராக தற்போது இலங்கையில் போராட்டங்கள் வலுவடைந்து வருகின்றன என சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் 1987 ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையின் பிரகாரம் அரசியலமைப்பில் உள்ளீர்க்கப்பட்ட 13வது திருத்தச் சட்டத்திற்கும் தற்போது நடைமுறையில் காணப்படுகின்ற அதன் வடிவங்களுக்கும் இடையில் பாரிய வேறுபாடுகள் காணப்படுகின்றன எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கு 4 நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் ஜனாதிபதியின் காலநிலை மாற்றம் தொடர்பான ஆலோசகர் ரூபன் விஜயவர்த்தனவிற்கும் இடையிலான சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. இலங்கைக்கு இந்தியா தொடர்ந்தும் ஆதரவளிப்பது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது என்று அண்ணாமலை இதன்போது குறிப்பிட்டார். இலங்கையில் தமிழ் மக்கள் தொடர்பான பிரச்சினைகள் குறித்தும் ரூபன் விஜயவர்த்தனவுடன் அண்ணாமலை கலந்துரையாடினார்.
இந்த சந்திப்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தலைவர் செந்தில் தொண்டமானும் பங்கேற்றுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன், சட்டத்தரணி சுகாஸ் உள்ளிட்ட 18 பேரும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் நேற்று இரவு 11 மணியளவில் யாழ்ப்பாணத்தில் நீதவானின் வாசஸ்தலத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் 18 பேரையும் தலா 3 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் விடுதலை செய்து நீதவான் உத்தரவிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு எதிராக யாழ் நகரில் போராட்டம் நடத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட 18 பேரும் நேற்று மதியம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர்களின் கரிநாள் என பிரகடனப்படுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எதிர்ப்பு போராட்டம் ஒன்றிற்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் போராட்டங்கள் பேரணிகள் நடத்துவதை தடுப்பதற்கு நீதிமன்றம் ஊடாக காவல்துறையினர் தடை உத்தரவு பெற்றிருந்தனர். எனினும் தடை உத்தரவை மீறி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து சம்பவ இடத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு போராட்டத்தை தடுக்க முயற்சிக்கப்பட்டதுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட 18 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர்களை பதில் நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்திய போது 18 பேரையும் பிணையில் விடுவித்து யாழ்ப்பாண பதில் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஒரு செயல்பாடு ரணில் விக்ரமசிங்கே ஒரு தகுதியற்ற விதமாக பின்வழியாலே பதவிக்கு வந்த பிற்பாடு அவர் இவ்வாறான போராட்டங்கள் சில வேளைகளில் ஒரு பெருமடுப்பிலே விசுவரூகம் எடுத்தால் தங்களுடைய ஆட்சிக்கு இடையூறாக வந்துவிடும் என்ற அச்சம் காரணமாகவோ என்னவோ ஒரு காட்டுமிராண்டித்தனமான முறையிலே போலீசாரை எங்கள் மீது ஏவி இந்த ஜனநாயக ரீதியான எங்களுடைய உரிமை குரல் நசுக்கப்படுவதற்கான முயற்சிகளிலே போலீசார் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதிலே பலர் இங்கே தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். சட்டத்தரணி சுகாஸ் தாக்கப்பட்டிருக்கின்றார். எங்களுடைய பெண் ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். தீவன் திலீசன் ஆசிரியர் அவர்கள் மோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய சீட்டு கிழிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று எங்களுடைய சுதாகரன் அவர்களுடைய சீட்டும் கிழிக்கப்பட்டு அவர் மோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றார். எங்களோடு நின்ற பலர் மிக மோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த லத்தியாலே தலைகளிலும் கைகால்களிலும் ஈவிரக்கம் இல்லாமல் அடித்து தாக்கினார்கள் போலீசார். எந்த காரணமும் இல்லாமல் நாங்கள் பேரணி செய்யவில்லை. ஒரு இடத்திலே நின்று கொண்டு நாங்கள் எதிர்ப்பு கோஷங்களை மட்டும்தான் நாங்கள் எழுப்பிக் கொண்டிருந்தோம். ஆனால் எந்த நியாயங்களும் இல்லாமல் எந்த காரணங்களும் இல்லாமல் தமிழர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக தாங்கள் நினைப்பதை சாதித்துவிட முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இவ்வாறான காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் நடத்தியது மட்டுமல்லாமல் அவர்கள் நீதிமன்றத்தையும் தவறாக வழிநடத்த முற்பட்டிருந்தார்கள். திருகோணமலை மோதூர் குமாரபுரம் பகுதியில் இடம்பெற்ற தமிழின படுகொலையின் 27வது ஆண்டு பூர்த்தி நினைவினால் நேற்று குமாரபுரம் மக்களால் உணர்வு பூர்வமாக கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புபட்டதாக கூறப்படும் திகிபத்தை ராணுவ முகாமில் சபையில் இருந்த 8 ராணுவ வீரர்கள் சாட்சியாளர்களினால் அடையாளம் காணப்பட்ட போதிலும் அவர்களை ஜூரியர்கள் சபை விடுவித்திருந்த நிலையில் இதுவரை இந்த கொலை சம்பவங்களுக்கு நீதி கிடைக்காத நிலைமை நீடிக்கின்றது. திருகோணமலை மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கிளிவட்டி குமாரபுரம் கிராமத்தில் அத்துமீறி நுழைந்த ஆயுததாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூடு மற்றும் வெட்டு சம்பவத்தில் பெண்கள், சிறுவர்கள் உட்பட 26 அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் 15 வயதான சிறுமியொருவர் பாலியல் வன்புணர்விற்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்ததுடன் மேலும் 24 பேர் படுகாயமடைந்திருந்தனர். இந்த கொடூர சம்பவம் கடந்த 1996 பிப்ரவரி மாதம் 11 நேற்று போன்றதான ஒரு நாளில் மாலையில் அரங்கேற்றப்பட்டிருந்தது. இந்த துன்பியல் சம்பவத்தில் இருந்து இதுவரை மீளாத குமாரபுரம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவு நாளை உணர்வு பூர்வமாக அனுஷ்டித்துள்ளனர். கிராம மக்களுடன் குடிசார் அமைப்புகள் மற்றும் இளைஞர்களும் இந்த நினைவேந்தல் ஏற்பாடுகளில் பங்கெடுத்திருந்தனர். அந்த வகையில் படுகொலையில் உயிரிழந்தவர்களின் உருவப்படங்களுக்கு மாலை அணிவித்து 26 தீபங்கள் ஏற்றி நினைவஞ்சலியும் இடம்பெற்றிருந்தது. இதன்போது உறவுகளை இழந்தவர்கள் கதறியழுது ஸ்ரீலங்கா அரசிடமும் சர்வதேசத்திடமும் தங்களுக்கான நீதியினை கோரியிருந்தனர். வடமாகாணத்தின் அனைத்து செயற்பாடுகளும் 13வது திருத்த சட்டத்திற்கு அமைப்பாகவே முன்னெடுக்கப்படுவதாக வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற இந்திய அரசாங்கத்தினால் நிர்மாணிக்கப்பட்ட யாழ் கலாச்சார நிலைய கையளிப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மறுமலர்ச்சியை நோக்கி வடமாகாணத்தில் பல செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட ஆளுநர்,
வடக்கில் பல வகையான வெளிநாட்டு கலாச்சார செல்வாக்குகள், ஆன்மீக தொடர்புகள் காணப்படுகின்றன என குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய காரணங்களுக்காக மக்கள் இந்தியாவுக்கு செல்வதுடன் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கும் பயணிக்கின்றனர் என ஜீவன் தியாகராஜா கூறியுள்ளார். தற்போது விமானங்கள் ஏறத்தாழ முழு எண்ணிக்கையான பயணிகளுடன் இயங்குகின்றன எனவும், பயணப்படகுகள் ஆரம்பிப்பதற்கு தயார்படுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன எனவும் வடமாகாண ஆளுநர் கூறியுள்ளார். அதேநேரம் வெளிநாட்டிலுள்ள இலங்கையை பூர்வீகமாக கொண்ட மக்களுக்காக தடையற்ற நிலை பேறான அணுகுதலையும் தங்கி இருத்தலையும் செயற்படுத்த அரசானது தற்போது நுழைவு விசைவு நடைமுறையை வடிவமைத்து வருகின்றது எனவும் வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலையில் ஆசிரியர் உட்பட 3 மாணவர்கள் நேரில் மூழ்கி பலியாகிய துயர சம்பவம் இன்றைய தினம் பதிவாகியுள்ளது. சுற்றுலா சென்றிருந்த நிலையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டம் கொக்கட்டிச்சோலை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட தாந்தாமலை 40 வட்டை குளத்தில் ஆசிரியர் ஒருவர் மற்றும் 3 மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. களமுந்தன் வழியைச் சேர்ந்த 27 வயதுடைய ஆசிரியர் மற்றும் 16 வயதுடைய மாணவர்களான தயாபரன் சஜித்தன், சத்தியசீலன் தனு, வீரசிங்கம் விதுசன் என்பவர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். களமுந்தன்வழி அரச தமிழ்கலவன் பாடசாலையில் கல்வி பொது தராதர சாதாரண தரத்தில் கல்வி கற்று வரும் 3 ஆண் மாணவர்களும் 4 பெண் மாணவர்களும் ஆசிரியருமாக 8 பேர் சம்பவ தினமான இன்று காலை ஒன்றிணைந்து சுற்றுலா ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது 3 ஆண் மாணவர்கள் சிறிய படகில் பயணித்துள்ளனர். படகில் துவாரம் காணப்பட்ட நிலையில் நீரில் மூழ்கியுள்ளது. அதன்போது 3 மாணவர்களை மீட்கச் சென்ற ஆசிரியரும் நீரில் மூழ்கி பலியாகியுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொக்கட்டிச்சோலை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழர் தாயகத்தின் விடுதலை போராட்ட பாடல்களை பாடிய அமரர் வாணி ஜெயராம் அவர்களுக்கு பரிசின் புறநகர பகுதியான ரான்சியில் இன்று பகல் அஞ்சலி நிகழ்வொன்று நடத்தப்பட்டுள்ளது. தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் வாணி ஜெயராம் அவர்கள் பாடிய தாயக பாடல்கள் பாடப்பட்டு இசை அஞ்சலியும் செலுத்தப்பட்டுள்ளது. காலை 10 மணி முதல் நண்பகல் வரை இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றது. ராஜபக்சர்கள் செய்த ஊழல்களால் ஏற்பட்ட பாதிப்புகளை மக்கள் தலையில் கட்டி இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்து வருகின்றது என திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூப் குற்றம் சாட்டியுள்ளார். கிண்ணியாவில் நேற்று இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். ராஜபக்சர்கள் ஆட்சி பீடம் ஏறியது முதல் நாட்டில் தரகு செயற்பாடுகள் அதிகரித்தன எனவும், ஊழல் உச்சக்கட்டத்தில் இருந்தது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொருத்தமற்ற பொருளாதார நடைமுறைகளை ராஜபக்சவினர் பின்பற்றியதால் நாட்டின் பொருளாதாரம் சீரழிந்து பொருட்களின் விலை 300 முதல் 500 வீதம் வரை அதிகரித்துள்ளது எனவும் இம்ரான் மஹரூப் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் வருமானத்தில் எந்த அதிகரிப்பும் ஏற்படுத்தப்படாத நிலையில் பொதுமக்கள் சொல்ல முடியாத அளவு துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர் எனவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் இந்த நிலைக்கு காரணமானவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் தைரியமாகவும் நடமாடி வருகின்றார்கள் என கூறியுள்ள இம்ரான் மஹரூப், அவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட சகல நட்டங்களையும் இழப்புகளையும் பொதுமக்கள் தலையில் கட்டி இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்து வருகின்றது எனவும் அவர் விமர்சித்துள்ளார். ராஜபக்சர்கள் காலத்தில் இடம்பெற்ற பல மோசடிகளும் அதனால் ஏற்பட்ட பாரிய நிதி இழப்புகளும் வெளிச்சத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன என கூறியுள்ள அவர், எனினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அவர் சாடியுள்ளார். இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடவடிக்கைகளுக்கு நிதி ஒதுக்காவிட்டால் மக்களை ஒருங்கிணைத்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற தொழில்துறை தரப்பினருடனான சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அனுரகுமார திசாநாயக்க, தமக்கான மக்கள் ஆணை எந்த அளவில் உள்ளது என்பதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஊடாக பரிசீலித்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நியாயமற்ற வரி கொள்கையால் சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முழுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும், மூலப்பொருட்களின் விலை பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் பெரும்பாலான தொழில்துறையினர் உற்பத்தி நடவடிக்கையில் இருந்து விலகியுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வீழ்ச்சியடைந்துள்ள சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையை மீள் கட்டியெழுப்பும் திட்டங்களை ஜனாதிபதி தனது கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பொருளாதார
பாதிப்புக்கு அரசியல் மாற்றத்தின் ஊடாக தீர்வு காண முடியாது என ஆளும் தரப்பினர் குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ள அனுரகுமார திசாநாயக்க, தமக்கான அரசாங்கத்தை நாட்டு மக்கள் தெரிவு செய்தால் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண ஒத்துழைப்பு வழங்குவார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்சர்கள் தாம் வெற்றி பெறும் போது தேர்தலை நடத்துவதுடன் தோல்வியடையும் சூழல் காணப்படுமாயின் தேர்தலை பிற்போடும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடவடிக்கைகளை தேர்தல்கள் ஆணைக்குழு முன்வைக்க திரைசேரி இதுவரை நிதி ஒதுக்கவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள அனுரகுமார திசாநாயக்க, நிதி வழங்காவிடின் நாட்டு மக்களை ஒன்றிணைத்து அரசாங்கத்திற்கு எதிராக பாரிய போராட்டம் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகளுக்கு சகல அரசு நிறுவனங்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என ஸ்ரீலங்கா அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் அரசு நிறுவனங்கள் ஊடாக தேர்தலுக்கு நெருக்கடிகள் ஏற்படுத்தப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். நாவல பகுதியில் உள்ள சுதந்திர மக்கள் சபை காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த ஜிஎல் பீரிஸ், உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உட்பட்ட பொதுஜன பெரமுன தரப்பினர் படுதோல்வி அடைவார்கள் எனவும் குறிப்பிட்டார். அரசு நிறுவனங்கள் ஊடாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். இதற்கமைய தேர்தல் நடவடிக்கைகளுக்கு எரிபொருள் விநியோகிப்பது சிக்கலானது என ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் குறிப்பிட்டுள்ளதுடன் பாதுகாப்பு தரப்பினர் தேர்தல் கால செலவுகளை பன்மடங்கு மதிப்பிட்டு தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவது கடினம் என்று அரசு நிறுவனங்கள் ஊடாக குறிப்பிடும் நிலையை ஏற்படுத்த அரசாங்கம் முயற்சிப்பதாக தெரிவித்துள்ள ஜி எல் பீரிஸ், இலங்கை அரசியல் வரலாற்றில் இவ்வாறான செயற்பாடு முன்னொருபோதும் இடம்பெறவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தடுப்பதற்கு எல்லை நிர்ணய ஆணைக்குழு, தேர்தல் ஒழுங்குபடுத்தல் சட்டம் கட்டுப்பணம் செலுத்தலை பொறுப்பேற்பதை தடுக்கும் வகையிலான சுற்றறிக்கை உள்ளிட்ட பல முறையற்ற செயற்பாடுகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆட்சியாளர்களின் தேவைக்கு ஏற்ப பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளை தீர்மானிக்க முடியாது எனவும், அரசியலமைப்பின் பிரகாரம் தேர்தல் காலத்திற்கு காலம் நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் பொறிக்குள் இலங்கை சிக்கியுள்ளதுடன் கடுமையான நிபந்தனைகளை முழுமையாக செயற்படுத்தினால் சமூக கட்டமைப்பில் அமைதியின்மை நிலவுவதுடன் அரசியல் நெருக்கடி தீவிரமடையும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது கருத்து வெளியிட்ட சரத் வீரசேகர, நெருக்கடியான தீர்மானத்தை அரசாங்கம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கம் எடுத்த ஒரு சில தீர்மானங்கள் பொருளாதார பாதிப்பை தீவிரப்படுத்தியதாகவும், அதனை அரசாங்கத்தின் கூட்டணி உறுப்பினர்கள் அரசியல் நெருக்கடியாக மாற்றியமைத்து இறுதியில் பாரிய விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இலங்கையில் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதாக வெளியிடப்பட்ட அறிவிப்பு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளதுடன் இதனால் சர்வதேச கடன் வழங்குநர்கள் இலங்கைக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யும் நிலை ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய சீனா, இந்தியா ஆகிய நாடுகள் வழங்க தீர்மானித்திருந்த நிதியுதவிகள் இடைநிறுத்தப்பட்டதுடன் வெளிநாட்டு அபிவிருத்தி செயற்திட்டங்களும் தடைப்பட்டதாக சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். அத்துடன் நாணய நிதியத்தின் 2.9 பில்லியன் டாலர்களை பெற்றுக்கொள்வதற்காக கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே உண்மையில் இலங்கை நெருக்கடி நிலையை அடைந்ததா என்பதை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை அரசாங்கத்திடம் வலியுறுத்துவதாகவும் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு நிதி இல்லை என ஸ்ரீலங்கா நிதியமைச்சோ அல்லது திரைசேரியோ குறிப்பிடுமாயின் அது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயற்பாடாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட லக்ஷ்மண் கிரியல்ல, திரைசேரி அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்றத்தை நாட உள்ளதாக தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் உயர் நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு மக்கள் பெற்றுக்கொண்ட வெற்றி எனவும், மக்களின் அடிப்படை உரிமையாகிய தேர்தலை நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளதெனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார்.
அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிறைவடையும் வரை தேர்தலை ஒத்திவைக்குமாறு தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மாத்திரமே சர்வதேச நாணய நிதியத்தின் உதவிகள் கிடைக்கும் என குறிப்பிட்டுள்ள லக்ஷ்மன் கிரியல்ல, இலங்கையை நெருக்கடி நிலைக்கு உள்ளாக்கிய ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ந்தும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின் ஊடாக ஐக்கிய தேசிய கட்சிக்கும் பொதுஜன பெரமுனவிற்கும் சிறந்த பாடம் புகட்டப்படும் என குறிப்பிட்டுள்ள அவர், எந்தவொரு காரணிக்காகவும் தேர்தல் காலத்தை தாழ்த்த முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழில் கைதான தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் பிணையில் விடுதலை. கைது நடவடிக்கை அடிப்படை உரிமை மீறும் செயல் என கஜேந்திரன் விசனம். தமிழர்களுக்கான தீர்வு பொதி இந்தியாவின் பங்கு பெற்றுதலுடனான பொறிமுறை அவசியம் என ஸ்ரீதரன் வலியுறுத்தல். மட்டக்களப்பில் ஆசிரியரும் மாணவர்கள் மூவரும் நீரில் மூழ்கி பலி. சுற்றுலா சென்றபோது படகு கவிழ்ந்ததால் துயர சம்பவம். தீவிரமடையும் ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சாரம். தமிழ்நாட்டு பாஜக தலைவருக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் தீர்மானம். அமெரிக்க விமானப்படையினர் சுட்டுவீழ்த்திய மர்மப்பொருள் தாமே உத்தரவிட்டதாக கனேடிய பிரதமர் விளக்கம். இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.